நேர்களுக்கு வணக்கம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு முடிவடைந்ததற்கு பிறகு விடுபு நிகழ்ச்சியோடு மீண்டும் இரண்டு அரசியல் பிரபலங்களை அழைத்து இணைந்திருக்கின்றோம் இன்றைய விடுவி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் முன்னாள் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர் விந்தன் கனகரத்தினம் அவர்களை இன்றைய தினம் இரண்டாவது முறையாக விடுப நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சுமன் கேபிட்டல் தொலைக்காட்சி நேரம் வணக்கம் அவரோடு இணைந்ததாக தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய சண்முகராஜா அரவிந்தன் என்னுடைய கேள்வியினை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன் நடந்து முடிந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் அமோக வெற்றியுடன் நாடாளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது பொதுஜன அணி இந்த தேர்தல் உங்களுடைய கண்ணோட்டத்தில் குறிப்பாக சிங்கள மக்கள் சிங்கள மக்களுக்கு சிங்கள பெரும்பான்மை கட்சிக்கு அமோகமாக வாக்களித்திருக்கின்றார்கள் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வருமளவுக்கு அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் சிதறுண்டு வாக்களித்திருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் ரெண்டு விதமாக நாங்கள் பார்க்கலாம் ஒன்று தமிழ் தேசியம் சார்ந்த பார்வை அடுத்தது திங்கள சிங்கள தேசியம் சார்ந்த பார்வை சிங்கள தேசியத்துக்கு முழுமையான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்கு ஒரு சிதறுண்டு போன ஒரு தான் இந்த தேர்தல் எடுத்து காட்டுகின்றது உங்களுடைய பார்வையில் நடந்து முடிந்திருக்கிறது குறிப்பிட்டது போல தமிழ் மக்கள் தேசிய தமிழ் தேசியம் சார்ந்த மக்கள் போய் போயிருந்தாலும் கூட அவர்கள் அந்த தேசியம் சார்ந்த அணிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பது அந்த தமிழ் தேசியமன்ற அந்த உணர்வு தமிழ் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இருக்கின்றது இருந்தாலும் கூட அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களை கடந்த காலங்களிலே இருந்த அரசியல் தலைமைகள் கவனம் செலுத்தாதிருந்த ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைக்கு அபிவிருத்தி சார்ந்த ஒரு வேலை திட்டத்தை இந்த பிரதேசத்துக்கு தருவதாக கூடிய கட்சிகளுக்கு அல்லது வேட்பாளர்களுக்கு மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள் அதே சிங்கள நாட்டில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் அவ்வாறு அந்த அன்றை இன்றைக்கு இருக்கிற அவர்களுக்கு பெரும்பான்மை ஆதரவை வழங்கினார்களோ அதே போன்று அவருடைய அந்த வெற்றியை தொடர்ந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த கட்சி அவருடைய இருக்கிற சில திடமான ஆளுமையான சில கருத்துக்கள் இல்லாட்டி ஆழமாக சில விஷயங்களை நாட்டினுடைய எதிர்காலம் தொடர்பாக அவர் முன்வைக்கின்ற கருத்துக்களை சிங்கள மக்கள் ஆதரித்திருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் பல காலங்களாக டெலோவோடு இணைந்து பயணித்து டெலோவின் வெற்றிகளுக்கெல்லாம் ஆணிவேர அடிப்படையாய் இருந்து உழைத்த விந்தன்கரகத்திடம் கெலோ இயக்கத்தால் மெல்ல மெல்ல ஓரம் கட்டப்படுகிறார் என்கின்ற போது தெரிகிறது ஓரம் கட்டப்படுகிறாரா அப்படியாக இதுவரைக்கும் தெரியவில்லை ஆனால் கடந்த கால சில கசப்பான சம்பவங்களை நான் இந்த தொலைக்காட்சியிலே நான் கூறியிருக்கின்றேன் ஆனால் அந்த அளவுக்கு இருப்பதாக நான் கருதவில்லை காலப்போக்கில் இருந்து பார்க்கலாம் அண்மையில் தேர்தல் நிறைவடைந்ததுக்கு பிறகு யாழ் மாவட்ட குழு கூடியிருந்தது உங்களை அந்த இடத்தில் காண காந்தெடுக்க முடியவில்லை ஏன் யாழ் மாவட்ட குழுவில் நீங்கள் அங்கம் வகிக்கவில்லையா யாழ் மாவட்ட குழு கூடினதாக நான் அறியவில்லை ஒரு குறிப்பு யாழ்ப்பாணத்திலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த காலத்திலே ரெலோ இங்கே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு காலம் நாங்கள் இங்கே காரியாலங் காரியாலயம் அமைத்து இந்த மண்ணிலே கால் பதைத்தவர்கள் நான் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருடங்களாக தொடர்ந்து இந்த அமைப்பில் இருந்தாலும் கூட அரசியல் பயணம் போராட்ட காலங்களை விட்டால் அரசியல் நீரோட்டத்துக்கு வந்த பிற்பாடு தொண்ணூற்றெட்டிலே நாங்கள் நான் நினைக்கிறேன் அப்பொழுது அரவிந்தன் அவர்கள் மாநகர சபை உறுப்பினராக இருந்திருப்பார் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த காலத்திலே இருந்து நான் இங்கே இருக்கின்றேன் கிட்டத்தட்ட நாங்கள் எழுபத்தஞ்சு என்பது ஆரம்ப கால உறுப்பினர்கள் புதுசாக வந்த உறுப்பினர்கள் என பல உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அன்றைய கூட்டத்திலே நான் அறிந்த அளவிலே நான் அந்த முகநூலர்களே தான் பார்த்தேன் யாரும் எனக்கு அதை பற்றி தெரிவிக்கவில்லை ஏதோ ஒரு பதினஞ்சு பேரை கூட்டி பே சில விடயங்கள் பேசப்பட்டதாக அறிந்தேன் ஆனால் அந்த கூட்டத்துக்கு எங்களை அழைத்திருக்கவில்லை தான் ஒரு காலத்தில் தமிழர்களுடைய அடையாளமாக உதய சூரியன் இருக்கிறது தமிழர் விடுதலை கூட்டணி இன்று அஸ்தமளித்து கொண்டே போகிறது படிப்படியாக இந்த தேர்தலிலும் எழுச்சி அடைய முடியவில்லை ஏன் அதில் நான் கடந்த ரெண்டாயிரத்தி ஒரு நாலாம் ஆண்டுக்கு பிறகு நான் ஏற்கனவே இந்த நிகழ்வில் குறிப்பிட்டது போல ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்புரைகள் எங்களுடைய கட்சியினுடைய தலைமை மீது திட்டமிட்டு கட்டமைத்து விடப்பட்டது ஒரு காரணம் அதிலிருந்து மீளத்துக்கான அந்த கட்டமைப்புகளை சரியாக கிராமிய மட்டங்களில் தமிழில் கூட்ட நீண்ட கட்டமைப்புகள் கட்டி எழுப்பப்படாமல் இருந்தது தான் அதுக்கு ஒரு காரணம் ஆக குறைஞ்ச ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகாவது அந்த வேலை திட்டத்தை எங்களுடைய கட்சி எடுத்திருக்க வேண்டும் அதற்கான வேலை திட்டங்களை எடுக்காத ஒரு நிலையிலே தான் நாங்கள் இந்த மேலோட்டமாகத்தான் இந்த கடந்த காலங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த நடந்த பாராளுமன்ற தேர்தலிலையும் கூட ஒரு மேலோட்டமான ஒரு பரப்புரைகளை செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்ததை தவிர கிராமிய மட்டங்களில் சரியான கட்டமைப்புகளை உருவாக்க உருவாக்காத ஒரு நிலைமை எங்கள்ட கட்சியில் உள்ள தவறை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அந்த தவறுகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை தொடங்கி இருக்கிறோம் அதனூடாக நான் நினைக்கின்றேன் நாங்கள் மக்கள் மத்தியில் எங்கள்கிட்ட ஒவ்வொரு கிராம மட்டங்களையும் இந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு கடந்த காலங்களிலே தமிழர் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்ட கால காலத்திலேருந்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் எங்கள்ட கிளைகள் மூல கிளைகள் எல்லாம் உருவாக்கி இருந்ததுன்ற பலம் அதுதான் எங்கள்ட கட்சின்ற ஒரு பலமாக இருந்தது அன்றைய காலம் ஆனால் இந்த கட்சிகளை தமிழக கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியிலேருந்து பிரிஞ்சது அப்படியான நடவடிக்கைகளால் இன்றைக்கு கட்சி ஒரு பலம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஆனால் நாங்கள் அதை திரும்பவும் கட்சி எழுப்பதற்கான வேலை இருக்கின்ற கல்வி உங்களுடைய கட்சியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கர் ஐயாவினுடைய சொந்த தொகுதியாக இருக்கின்ற கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் தொகுதியில் உங்களுடைய கட்சிக்கு அனைத்தினு ஆயிரம் வாக்குகளை கூட இட்ட முடியாது போயிருந்தது அதுக்கே காரணம் அதான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திட்டமிட்ட கிளிநொச்சி தான் அவர் அந்த இலக்கு வச்சு கிளிநொச்சியை டாகர் இன்றைக்கு எப்படி வடமராட்சியை டாகர் பண்ணி ஒரு சிலர் பரப்புரைகளை மேற்கொண்டு அந்த மண்ணை தங்கட கட்டுப்பாடுகளை வரணும் கொண்டு வேலை செய்தார்களோ அதே போல் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் அவருக்கு எதிரான பரப்புரைகள் அவருக்கு அவருடைய அந்த அதுக்கு பிறகு அவர் அங்கே இருந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இல்லை தானே அந்த நிலைமைகளை மாற்றணும் எங்களுக்கு ஒரு அலுவலகம் அங்கே இருந்தாலும் கூட அங்கேருந்து செயற்படுத்துவதற்கான செயற்பாடுகள் அங்கே இல்லாத ஒரு நிலைமை அந்த நிலைப்பாடுகளை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் கட்சி மட்டத்தில் எடுக்க வேண்டும் அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்த தேர்தல் வீழ்ச்சிக்கு தமிழரசுக் கட்சியினுடைய செயற்பாடுகள் தான் காரணம் என கடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த உங்களுடைய தெலோவினுடைய முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சவா புகதாஸ் கூறியிருந்தார் நீங்களும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதை தமிழ் தமிழரசு கட்சி என்று சொல்வதை விட தமிழரசுக் கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்று குறிப்பிடலாம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வீழ்ச்சி நீங்கள் சொல்லுகின்றீர்கள் உண்மைதான் யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட இரண்டு ஆசனங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இல்லாமல் போயிருக்கின்றது இம்முறை வன்னியிலே ஒரு ஆசனம் இல்லாமல் போயிருக்கின்றது மட்டக்கிளப்பிலே இரண்டு ஆசனங்கள் இல்லாமல் போயிருக்கிறது இல்லை பிள்ளையான் ஒன்று அடுத்தவர் வியாழேந்திரன் இருவர் அரை ஒன்று இல்லாமல் போயிருக்கிறது இப்ப கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபதிலே பத்து பேராகி இருக்கின்றது எனக்கு தெரியத்தக்கதாக அரவிந்தன் குறிப்பிட்டது போல ரெண்டாயிரத்தி ஒன்றிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலிலே ஆனந்த சங்கரி ஐயா அவர்களுடைய தலைமையிலே தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய சின்னத்திலே பேரிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பித்தது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் நோக்குகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி நாலு தான் அது ரெண்டாயிரத்தி ஒன்றிலே உருவாக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலிலே பிற பின்பு தமிழ் அதாவது தமிழரசுக் கட்சிக்கும் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் பிரச்சனை ஆரம்பித்த பிற்பாடு அந்த சின்ன பிரச்சனையால் தமிழரசு கட்சி ரெண்டாயிரத்தி நாலிலே உருவெடுத்தது சின்னத்துக்காக ரெண்டாயிரத்தி நாலிலே உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே பதினெட்டு உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே பதினாறு உறுப்பினர்கள் இப்படி ரெண்டாயிரத்தி இருபதிலே தென் பத்தாக குறைஞ்சிருக்கின்றது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வீழ்ச்சி அங்கே அதாவது கூடிக்கொண்டுதான் போகணுமே வழிய மக்கள் தந்த ஆணைகள் மக்கள் தந்த அந்த பலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தால் ஆசனங்கள் இன்னும் கூடிக்கொண்டு போகணுமே வழியை இப்படி ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து பின்னோக்கி குறைந்து கொண்டு வரக்கூடாது ஆனால் இது இங்கே அதுதான் நடந்திருக்கின்றது குறைஞ்சு கொண்டு தான் வந்திருக்கிறது இந்த குறைஞ்சு கொண்டு வரது காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படாத ஒன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளே என்ற பெயரிலே தேர்தல் மட்டும்தான் அந்த கூட்டு ஒற்றுமையாக இருந்து வந்திருக்கின்றது ஆனால் ஒற்றுமையாக பயணித்ததென்றது நான் கண்ணாலே முன்னாலே பார்த்துருக்கின்றேன் அது பல சந்தர்ப்பத்திலே அந்த சம்பவங்கள் இல்லாமல் தான் இருந்திருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு திசையிலே பயணிப்பார்கள் அந்த கட்சிகளுக்களும் இருப்பவர்களும் தனித்தனியாக பயணிப்பார்கள் இதன் தொடர்ச்சியாகத்தான் மக்கள் மத்தியிலே அதிருப்தியை விரக்தி நிலையை நம்பிக்கை இனத்தை தோற்றுவித்தது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக அந்த 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 அடிப்படையிலே தான் இன்றைய புய்ச்சி பாரிய அளவிலே இந்த அளவுக்கு பின்னடைவை சந்தித்ததுக்கு காரணம் உண்டு அதைவிட தனி நபர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும் நான் பேர் குறிப்பிட்டு சொல்வதை விட யாரை குறிப்பிடுகிறேன் என்றது உங்களால் ஊகிக்க ஊகிக்க கூட முடியும் குறிப்பாக குறிப்பிட சில உங்களை போன்றவர்கள் நாங்கள் பேரை குறிப்பிட்டு கூறுவதை விட உங்களால் ஊழிக்க முடியும் என்று கூறிவிட்டு கடந்து போகின்ற நாளில் உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் அவர்கள் த தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பேச்சாளராக வந்தார் ஆனால் அவர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கொள்கைக்கு மாறாக அதனுடைய நடைமுறை செயற்பாடுகளுக்கு மாறான கருத்துக்களை அவர் செய்து கொண்டு வந்ததன் அந்த பின்னணியிலே கடுமையான விமர்சனங்களும் எதிர்ப்பலைகளும் தோன்றியிருந்தது அண்மை காலமாக இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதரன் அவர்கள் அவர் தான் எழுபத்தஞ்சு கள்ள வாக்கு என்று சொல்கிறார் விட அந்தன் பாலசிங்கம் அவர்களோடு சுமந்திரனை ஒப்பிட்டு பேசினார் இது ச உங்களுக்கு தெரியும் சமூக வலைத்தளங்களிலிருந்து உள்நாட்டில் மட்டுமில்லை வெளிநாடு சர்வதேச மட்டத்திலும் வேலைகளை ஏற்படுத்தி விட்டிருந்தது மற்றது இந்த அரசியல் தீர்வு விடயத்திலும் சரி காணாமல் போனோர் விடயத்திலும் சரி அல்லது காணி விடு விடுப்பிலும் சரி அல்லது இந்த படையினர்களை குறைப்ப குறைக்கும் விடயத்திலும் கூட நல்லாட்சி அரசிலே நாலரை வருடங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தபோது இவற்றை முழுமையாக இல்லாவிட்டாலும் ஒரு எழுபது வீதமாவது செய்து தந்திருக்க முடிய முடியவில்லை ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக பல விமர்சனங்கள் கட்சிகளுடைய விமர்சனங்கள் உதாரணத்துக்கு ஆனந்த சங்கரி ஐயாவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு காட்டமான கண்டனங்களை விட்டு விடுவார் அறிக்கையாக தான் விட்டு கொண்டிருப்பார் பயங்கரமாக தாக்குவார் டக்ளஸ் தேவானந்தா தாக்குவார் அரசாங்கம் தாக்கம் மற்றது சைக்கிள் கட்சி கஜேந்திரகுமார் அவர்கள் கடுமையாக தாக்குவார்கள் அதே போல இந்த முதலமைச்சருடைய தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணி போன்ற கட்சிகளை ஓ தேசிய கூட்டணி போன்ற கட்சிகளும் பயங்கரமாக தொடர்ச்சியாக தாக்குதலை தொடுக்கின்ற பொழுது பல குற்றச்சாட்டுகளை அடி அடுக்கின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டுகளுக்கான தாக்குதல்களுக்கான அந்த விளக்கங்களை தெளிவூட்டல்களை இவர்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லவில்லை இது தமிழ் தேசிய கூட்டமைப்பண்ட பேரில் தானே அவர்கள் தாக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு கட்சியை குறிப்பிட்டு தாக்கவில்லை தானே தமிழரசு கட்சியோ டெலோவியோ புள்ளட்டையோ குறிப்பிட்டு தாக்கவில்லை தானே இது த கூட்டமைப்பண்ட பேரில் பொதுவாக தாக்குறார்கள் நாங்கள் பேசாமல் இருப்போம் என்று இவர்களெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் தாக்கினது அது எதிர்க்கட்சி எதிர்க்கத்தான் செய்யும் அது அது அவர்களுடைய கடமை ஆனால் எதிர்க்கட்சி எதிர்க்குது என்றாப்பில் எல்லாம் அவர்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாகி விட முடியாது ஆனால் பல அவர்கள் திரிவுபடுத்தின்னு சொல்வார்கள் ஏன் கூறுவார்கள் சில உண்மைகளையும் சொல்லுவார்கள் ஆனா இது இவற்றுக்கு போதிய தெளிவூட்டல்களை மக்கள் மத்தியிலே வழங்காத ஒரு காரணம் தான் இந்த பின்னடைவுக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது இன்றைக்கு இந்த தமிழ் கூட்டமைப்பினுடைய வீழ்ச்சி இனிமேல் எப்படி உதாரணத்தை பாருங்கள் இப்ப இறுதி ஆகியாக இன்னது ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றோம் சரிதானே ஒரு தேசிய பட்டியல் இன்னும் கழக நேரங்களில் இருக்கின்றது அரவிந்தனிடம் சென்று வரலாம் நினைக்கின்றேன் அருண்தமிமுத்து உங்களுடைய காட்சியிலே மட்டக்களப்பிலே போட்டியிடுகிறார் ஆனால் அவருக்கு அவர் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்திருந்தார் ஏற்கனவே எதிர்கால ஆனால் மட்ட நினைக்கிறேன் தமிழர் விடுதலை கூட்டணி அதிகமான வாக்குகளை பெற்றது மட்டக்கிளப்பில் தான் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது என்னை மாவட்டங்களில் ஒப்பட்டு பார்க்கின்ற போது அது அருண் தமிமுத்தினுடைய முயற்சி என்று கூறப்படுகிறது எதிர்காலத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க மாட்டார் தன்னுடைய புதிய கட்சியின் மூலம்தான் பயணிப்பார் என்கின்றவாறு சில கதைகள் இருக்கிறது இல்லை அது தொடர்பாக நான் நினைக்கிறேன் தமிழர் விடுதலை கூட்டம் கிழக்கு மாணத்திலே தான் கூடுதலான ஆதரவு தொடர் இருந்து வந்தது நாங்கள் அதை அது தான் அதில் நம்பிக்கை இருந்தது தமிழ் தமிழர் உலகில் ஆனால் அதுக்கு உந்துதலாக திரு அருண் தம்பித்தனுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு பெரிய ஒரு பலத்தை தந்தது இருந்தாலும் கூட துரஸ்டோசமாக அவரும் அந்த இதை தக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த நாங்கள் கிழக்கு மாநிலத்திலே கிழக்கு தமிழர் ஒன்றியம் அருண் தம்பித்தனுடைய கட்சியாக கிழக்கு மக்கள் முன்னேற்ற கட்சி என்ற ஒரு அமைப்போடும் மூன்று கட்சிகள் முனைந்துதான் அந்த தேர்தலில் போட்டி போடுவதற்காக அங்கே ஒரு கூட்டு அணிதான் உருவாக்கப்பட்டது ஆனால் அருண் தம்பிமுத்து அவர்கள் தொடர்ச்சியாக அவ்வாறு அந்த கட்சியில் தன்னுடைய அரசியல் செயற்பாட்டை முன்னெடுக்க போன்றார்கள் என்ற தொடர்பாக அவரோடு நாங்கள் கலந்தாலோசித்து வருகின்றோம் அது காலப்போக்கில் கட்சியோடு கூடிய ஒரு முடிவுக்கு வரும் அவர் அவர் சில கடந்த இப்போ தேர்தலில் நடந்த முடிஞ்ச பிரச்சனைகளை பற்றி சில ஆய்வுகளை செய்து கொண்டு அதன் ஊடாக கட்சியினுடைய சில மாற்றங்கள் நன்ற ஏற்கனவே சொன்னது போல் கட்சியில் சில கட்டமைப்புகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டுமென்ற சில கோரிக்கைகளை அவர் முன் வச்சிருக்கிறார் சம்பந்தமாக அவரோட பேசி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரும் அது தொடர்பாக நாங்கள் பெருசாக இப்போ ஒரு முடியாது கடந்த தேர்தலுக்கு முதல் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் கலந்து கொண்டிருந்தீர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்ரீ விக்னேஸ்வரனுடைய தலைமை எங்களே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் இணைந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது அதற்குரிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் என்கின்ற வார ஒரு வெளிப்படையாக கூறாவிட்டாலும் உங்களுடைய கதையில் அவ்வாறு ஒரு இது தென்பட்டது சுரேஷ் நான் அதில் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் தொடர்ந்து இப்போ தமிழ் தேசியம் சார்ந்து போட்டி போட்ட அனைவரும் ஒரே அணியில் போட்டு செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் இப்போ அவர்கள் கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி கஜேந்திர பொன்னம்பருடைய கட்சியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி விக்னேஸ்வரன் ஐயா கட்சியாக இருந்தாலும் சரி நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து அவர்களுக்குள்ளே உள்ள கட்சியில் உள்ள முரண்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் பிரிஞ்சு நின்ற நாங்களே தவிர அரசியல் வேலை திட்டம் என்று வரும்போது நாங்கள் எல்லாரும் ஒரே அணியிலே ஒரே நிலப்பாட்டில் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதைத்தான் நான் அன்றைக்கு குறிப்பிட்டு சொன்னேன் அப்படி ஒரு தேவை வரும்போது நாங்கள் தமிழ் மக்களின் நலன் சார்ந்து ஒரே அணில நின்று செயற்பட வேண்டும் குறிப்பிட்டேன் தவிர நாங்கள் சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் எல்லாரும் ஒரே அணியில நிக்க வேண்டிய ஒரு நாங்கள் அதை பற்றி ஏனைய தமிழ் தேசியத்தோடு பயணிக்கின்ற கட்சி சொல்லுகிறார்கள் ஒன்றுடைய வேண்டிய சந்தர்ப்பம் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பலமான அரசாங்கம் தென்னிலங்கையிலே அஹ் நாடாளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையத்தில் தமிழ் கட்சிகள் எல்லாம் முன்னுடைய வேண்டும் என்று கூறப்படுது அங்கே சி வி கிருஷ்ணன் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க ஆரம்பித்தது விரைவில் இல்லையா நாங்கள் அது சம்பந்தம் முதல்ல வெங்கட கட்சி கலந்து ஆலோசிக்கிறதுக்காக இருபத்தி மூன்றாம் தேதி கங்கட கட்சியினுடைய ஆள் மாவட்டங்களெலாம் கூடியிருக்கின்ற கூட்டத்தை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கணும் அது கூடாக அதே மாதிரி ஏனைய மாவட்டங்களையும் அது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து ஏனைய கட்சிகள் எல்லா இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது யார் யார் அதுக்கு மாறாக இல்லாட்டி யார் யார் அதுக்குள்ள தனிநபர்கள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றார்களோ அவர்களை தவிர்க்கிறதுக்கு ஏனைய கட்சிகளும் தயாராக இருந்தால் அதில் ஒரு விதமான குறைபாடும் இல்லை தான் எங்களோட மக்கள்ட நலன் சார்ந்து செயற்படக்கூடிய அனைவரும் ஒன்றுணை ஒன்று காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் தெற்கிலேயே ஒரு பலமான அரசு இருக்கும்போது நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குழு குழுவாக நிற்பதன் மூலம் எங்களோட மக்கள்கிட்ட பிரச்சனையும் வலுவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது அதுபடியே நாங்கள் ஒரே அணியில் நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம் நாங்கள் பலமாக இருந்தால் தான் நாங்கள் அது சம்மந்தமாக எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட பிரச்சனையில் சரியான முறையில் பேசி இதில் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அரசை எதிர்க்க முடியாத ஒரு நிலைமை எதிர்க்க வேண்டிய தேவையும் இல்லை என்றால் சில விஷயங்களை சொல்கிறார்கள் அபிவிருத்தி என்ற வேலை திட்டத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்து அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள் இருக்கிறது இன்றைக்கு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பாக சில விஷயங்களை அரசாங்கம் முன் வச்சு கொண்டு வருவது அப்படியான விஷயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அதுபடியாக நாங்கள் ஒவ்வொரு ந நகர்வும் நாங்கள் மதிநுட்பமாக நிதானமாக ஏனைய கட்சிகளும் மங்களுக்கில் இருக்கிற முரண்பாடுகளை தவிர்த்து மக்களின் நலன் சார்ந்து ஆக குறைஞ்சபட்சம் ஒரு கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுத்து செயற்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கப்பட வேணும் இதில் நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லி கொண்டிருக்கிறது அல்ல இதில் முக்கியம் இதில் எங்கள மக்களுக்கு என்ன தேவை எப்படி இந்த நகர்வுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றைக்கு உங்களுக்கு தேர்தல் தெரியும் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தாங்கள் அந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு தான் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தாங்கள் புதிய ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி அந்த ஸ்ட்ராட்டஜியோட தாங்கள் வென்றிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அரசாங்கம் சொல்லுகின்ற அந்த நிலைமையிலே அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உடந்தையாக இருந்தவர்களும் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்கள் எவ்வாறு இந்த அரசாங்கத்துக்கு எங்கள மக்களை பலவீனப்படுத்துவதற்கு தாங்கள் செயற்பட்டுகின்றார்கள் என்பது இன்றைக்கு அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் இல்லாட்டி உணர வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பை கை நீட்டி காட்டுகிறீர்கள் அப்படி நீங்கள் அப்படி மட்டுமல்ல நான் சொல்லுகின்றேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை தாங்கள் உருவாக்குவதற்கு தாங்கள் எவ்வாறு தங்களோட ஒரு பிரதிநிதியை ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு நிலைமையை இல்லாட்டிய வேட்பாளர்களை நிறுத்தி இங்கே வெற்றி கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனையை அரசாங்கம் சொல்லியிருக்கு என்று சொன்னால் அந்த பெரும்பான்மை கட்சிக்காக எங்கட மக்கள்கிட்ட வாக்குகளை சேகரித்தவர்களும் அதை உணர்ந்து கொள்ளத்தானே வேணும் ஏன்னா நாங்கள் ஒரு இனம் சார்ந்து தானே பார்க்க வேணும் இது எங்கள்ட்ட ஒரு அரசியல் அன்று வரும்போது நாங்கள் என்னத்தை தான் செய்தாலும் எங்கட மக்கள் தமிழ் இனம் என்ற அந்த இனத்தின் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயற்பட வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன்

இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய கட்சி இன்றைக்கு அவர்கள் மொட்டு சின்னத்திலே தான் அரசாங்கம் எல்லா மாவட்டத்திலையும் போட்டி போட்டது அப்படி என்றால் இந்த மாவட்டத்திலேயே மொட்டு வந்த சின்னத்தில அதை போட்டி போட்டுக்கணும் அப்ப அதுவும் இன்னொரு பங்காளி கட்சியாக தான் அதை கருதப்பட வேண்டுமே தவிர அது அரசாங்கத்தினுடைய அங்கமாக இருக்க முடியாது என்னென்னு சொன்னால் அவங்களுடைய கூட்டணி கட்சிக்குள் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் சரி ஏன் அந்த மட்டக்கிழப்ப மாவட்டத்திலே மொட்டு சின்னத்திலே போட்டி போட்ட அந்த அரசாங்கம் ஏன் இஞ்சிய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே முட்டுல போட்டி போட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு அதை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கத்தானே நாங்கள் என்னது தான் செய்தாலும் நாங்கள் தமிழ் மக்களுக்காக வேலை செய்கின்றோம் இன்றைக்கு தமிழ் இனத்துக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கின்றது என்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காக நாங்கள் ஒரு ஆக குறைஞ்சபட்சம் கட்சியில் ஒன்றிணைந்து பயணிக்க முடியாட்டிலும் கூட ம தமிழ் மக்களிடையே வேலை திட்டங்கள் வரும்போது நாங்கள் அதை பற்றி ஆக குறைஞ்சபட்சம் கொள்கை அளவிலாவது கலந்து பேசி சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று நான் கருதுகின்றேன் அண்மையில் தேரோவினுடைய மத்திய குழு திருகோணமலையில் கூடுகிறது நான் நினைக்கிறேன் நீங்கள் மத்திய குழுவில் இருந்து விலகிவிட்டீர்கள் என்று அப்படியா அப்படியா நான் ஆரம்பத்திலே வாய் மூலமாக கட்சியினுடைய பொதுக்குழு மத்திய குழு தலைமை குழு அரசியல் குழு போன்ற பொறுப்புகளிலே வாய் மூலமாக நான் பத்திரிகையாளர் மாநாட்டிலே அதை ராஜினாமா செய்தது தான் பின்பு எழுத்து மூலமாக நான் உரியவர்களுக்கு அனுப்புவதற்கு இருக்கின்ற பொழுது உள்நாட்டிலே இருக்கக்கூடிய சில உறுப்பினர்களும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அதிகமான உறுப்பினர்களும் இன்னும் பல சில ஆதரவாளர்கள் புத்திஜீவிகள் கல்விமான்கள் என்று பலருடைய சமய பெரியார்கள் என்று பலர் என்னோடு கதைத்த பொழுது இப்பொழுது நீங்கள் அந்த நிலைக்கு போக வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று பின்பு அதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் அந்த அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று பொறுப்பிற்பாடு நான் அதை மத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டு உத்தியோகபூர்வமாக நான் ராஜினாமா செய்யவில்லை ஆனால் அதுக்கு முதல் இந்த கடந்த பதினாறாம் தேதி திருவோணமலையிலே நடந்த தலைமை குழு கூட்டத்துக்கு முதலும் ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு பிற்பாடு நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த பதினாறாம் தேதி திருவோணமலையில் நடந்த கூட்டத்திலும் நான் பங்கு பெற்றேன் இல்லை பாய் மூலமாக ஊடகங்கள் முன் வந்து முக்கிய பொறுப்புகளில் இருந்து விலகினேன் என்று கூறியதாகத்தான் அனைவருக்கும் தெரி தெரிந்திருக்கிறது அவ்வாறு நீங்கள் கடிதம் உத்தியோகபூர்வமாக தான் கடிதம் மூலம் அறிவிக்கவில்லை தெலோவில் மத்திய குழுவில் அஹ் மாத்திரமின்றி அனைத்து பொறுப்புகளிலும் இருக்கின்றேன் என்பதை ஏன் மக்களுக்கு விடவில்லை நீங்கள் இல்லை இப்ப என்னன்னு சொன்னால் நாங்கள் அந்த அப்படியான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை இழவில்லை இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டவர்களுடைய வேண்டுகோளின்படிதான் நான் அந்த அதிலிருந்து பின்வாங்கினே வெளியே ஒரு சந்தர்ப்பத்திலே நான் அதை ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே ஊடக அந்த மையத்திலே தெரிவித்திருந்த நான் அதுக்கு பிறகுதான் இப்படியான அழுத்தங்கள் வேண்டுகோள்கள் வந்த காரணத்தால் நான் அதை செய்யவில்லை ஆனால் இனிமேல் செய்கிற நோக்கமும் இல்லை என்பதை இப்போ உங்களுடைய தொலைக்காட்சியூடாகவும் மக்களுக்கு தெரிய படுத்துறத மத்திய குழு கூடி ஒரு முக்கிய முடிவினை எடுத்ததாக சொல்லப்படுகிறது கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் பதவி தெலுவுக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லது பிளட்டுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்ததாக கூறப்படுகிறது அவ்வாறு ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக இவர்கள் ஏகோபித்த முடிவாக இப்போ இது வந்து ப இது நீங்கள் செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள் ஆனால் உத்தியோகமாக அதை தெலு அறிவித்திருக்கவில்லை அறிவித்திருக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இருபத்தி ஓராம் திகதி இது ஒரு இடமும் ஒரு தெரிந்த ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட சகல பல்லூடகங்களிலும் வந்த ஒரு வழியால் நாங்கள் அதை சொல்லுவதில் அதில் பின் பின்னிக்கவில்லை ஆனால் நியாயமாக உங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற காலத்திலே ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிலே பதினான்கு பேர் வெற்றி பெற்றவர்கள் ரெண்டு பேர் தேசிய பட்டியலில் வந்து தெரிவு செய்யப்பட்டார்கள் அந்த ரெண்டு உறுப்பினர்களே அஞ்சு வருடங் நான்கரை நான்கரை வருடங்கள் தமிழரசு கட்சியை வைத்திருந்தது தெலோவுக்கு தாரண்டு தரவில்லை புல்லட்டுக்கும் கொடுக்கவில்லை புல்லட்டு கேட்டதோ தெரியவில்லை டெலோ கேட்டது தரவே இல்லை ஆனால் இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்க கூடாது தமிழரசுக் கட்சியினுடைய ஏகபோக நடவடிக்கைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் அடாவடித்தனங்களுக்கும் அராஜகங்களுக்கும் நாங்கள் துணை என்ற ஒரு இறுக்கமான ஒரு உறுதியான மிக தெளிவான ஒரு முடிவை நாங்கள் எடுத்தது உண்மை ஆனால் இது நியாயமான ஒரு கோரிக்கையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் தான் அதை நாங்கள் மறைத்து வைக்க வேண்டிய தேவையில்லை இப்படி ஒரு செய்தி வந்த உடனே கூட முகநூல்களிலே அதிகமான பாராட்டுகள் வந்திருந்ததை நான் பார்த்துருந்தேன் டெலோ ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை பொறுப்பை கேட்க இருக்கின்றது அல்லது பேச்சாளர் பொறுப்பை கேட்டிருக்கின்றது நாங்கள் ஏன் கேட்கக்கூடாது கேட்கத்தான் வேணும் அது மக்கள் மக்களும் அதை நியாயப்படுத்தி இருக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களிலே பார்க்கின்ற பொழுது நீங்கள் இதை கட்டாயம் ஏற்கத்தான் வேணுமென்று அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய ஏக போக அந்த செயற்பாடுகளுக்கு அனுமதிக்கக்கூடாது அந்த வகையிலே எங்களுக்கான உரிமை எங்களுக்கான அதிகாரம் நாங்கள் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம் பெற்றிருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு பேச்சாளர் பதவியையோ அல்லது புலட்டையும் சேர்த்தால் நான்கு தமிழரசு கட்சியை விட்டால்

வந்திருந்தது அனைவருக்கும் அறிந்த விடயம் ஒன்று இடம்பெற்றிருந்தது நான் நினைக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு சசிகலாவுக்கு ஆதரவு அநீதி அளிக்கப்பட்டது என்று ஒரு போராட்டம் நடக்கிறது ரவிராஜனுடைய உருவச்சிலே அமைந்திருக்கின்ற இடத்துக்கு ஒரு போராட்டம் நடைபெறுகிறது அந்த போராட்டத்தை தமிழர் விடுதலை கூட்டணி தான் ஒழுங்கு செய்து நடத்தியதாக சிலருடைய கருத்து இருக்கிறது அது மற்றும் தவறான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் திரு ரவிராஜ் அவர்கள் அரசியல் பயணத்தை தமிழர் விடுதலை கூட்டணியில் இருந்து ஆரம்பித்தவர் அதபடியால் எங்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கு அவ நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில கூட நான் கடந்த முறை நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவர்கள் கருவேப்பிள்ளையாக அவரை பயன்படுத்தப் போகின்றார்கள் என்ற நான் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லியிருந்தேன் அவர் இந்த தேர்தலில் அவரை கொண்டு தங்களுடைய வெற்றியை தங்களுடைய இருப்புகளை தக்க வைப்பதற்காக கொண்டு வந்தார்கள் என்பதை எனக்கு இன்று வரைக்கும் மாற்றுக்கருத்துல இன்றைக்கு நீங்கள் அது கண்கூடாக காணக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு அது நிதர்சனமாக இன்றைக்கு வந்திருக்கின்றது அதேபடியால் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றதுக்கான வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக அவர் நம்புகிறார் இன்று வரைக்கும் அவர் நம்பிக்கொண்டிருக்கார் அப்போ அவர் ஒரு போராட்டத்தை அவருக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி அதை விட ஒரு பெண் வேட்பாளராக அவர்கள் உணர்ந்து அறிமுகப்படுத்தி அவர் பெண் வேட்பாளர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்காமல் தங்களுடைய இருப்புகளை தக்க வைப்பதற்காக அவர்களுக்கு இருந்த வாக்குகளை மோசடி செய்ததாக கூறப்படுகின்றது நாங்கள் அதுக்கு பலமான ஆதரவை கொடுப்பதற்காக எங்களுடைய வேட்பாளர் நாங்கள் அவர் அந்த போராட்டத்தில் நாங்களும் பங்கு பெற்றிருந்தாங்கள் அது அதுக்கு அர்த்தம் அல்ல நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தியதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள்தான் அந்த நிகழ்வை வழங்க எங்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் நீங்கள் கட்சி பேதமின்றி இந்த நிகழ்விலே நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்று பல கட்சி பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் ஆனால் பலர் வரவில்லை அதுக்கு பிறகு சிவாஜிலிங்கம் மன்னன் கூட அந்த நிகழ்வுகளில் வந்திருந்தார் ஆனால் அவர் வரும்போது அந்த நிகழ்வு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது பிறகு ஏன் ஜல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட அங்கையன் ராமநாதன் கூட அவருக்கு நேரடியாக சென்று அவருக்கு அந்த ஆதரவை தன்னுடைய இதுகளை கொடுப்பதற்காக சென்றிருந்தார் அதேபோன்று நாங்களும் அந்த இடத்திலே நாங்கள் ஒரு அவர்களால் அவர்களுடைய ஆதரவாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டத்திலே அந்த எதிர்ப்பு போராட்டத்திலே நாங்களும் பங்கு பெற்றிருந்தாங்க எங்களுடைய ஆதரவை நாங்கள் அந்த அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக இது ஏனென்றால் கடந்த தேர்தலிலேயும் கூட இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததாக அந்த சவச்சரி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தான் ரெண்டு பேரைக்கும் அது அந்த குற்றத்தை சுமத்தி கொண்டிருக்கிறார் அந்த நிலப்பாடு தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு வாக்குகளை மோசடி செய்கின்ற அந்த நிகழ்வுகளை நாங்கள் அனுமதிக்க கூடாது அது ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயற்படு செயற்படக்கூடாது என்பதை நாங்கள் அதுக்கான ஆதரவாக கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் அங்கே சென்றிருந்தோமே தவிர நாங்கள் அந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்யவில்லை என்பது நான் இந்த இடத்துல தட்ட தெளிவாக தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம்தான் இந்த பிரச்சனை வந்து கொண்டே வருகிறது விருப்பு வாக்குக்குரிய பிரச்சனைகள் என்ன நடந்திருக்குமென்னு நினைக்கிறீர்கள் உண்மையிலே இது ரெண்டாயிரத்தி நாலிலே தான் நான் உண்மையிலே ஆரம்பித்தது அது இப்போ உங்களுக்கு தெரியும் டெலோ இயக்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் நாயகம் பிரபல சட்டத்திரணி ஸ்ரேஷ்ட வாதி அவர் ரெண்டாயிரத்தி நாலிலே ஒன்பதாவது இடத்திலே வெற்றி பெற்று பின்பு அவருடைய வாக்கு சூறையாடப்பட்டு இன்னொரு வரை அந்த இடத்துக்கே நியமித்ததாக அப்பொழுது ஒரு சர்ச்சை எழுந்து அதை இன்று வரைக்கும் அது ச சர்ச்சையாகவும் பல சந்த இடங்களிலே அது பேச பேசு பொருளாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு படியம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலும் உங்களுக்கு தெரியும் சாபச்சேரியிலே அறந்தவாலன் வென்றார் என்றும் அவரை அறிவித்த விற்பாடு பின்பு அவர் வெல்லவில்லை என்று மீண்டும் வெற்றி பெற்றார் என்று அறிவித்தார்களாம் பின்பு அவர் வெற்றி பெறவில்லை என்றும் அறிவிக்கின்ற ஒரு சூழ்நிலையால் அந்த சாவச்சேரியிலே அந்த குழப்பங்கள் தமிழரசு கட்சிகளே மாட்டின் ரோட்டை ரோட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்ட பேரணியெல்லாம் நடைபெற்றது அதே போல தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதிலும் சசிகலா ஒரு கட்டத்திலே திருமதி ரவிராஜ் சசிகல் அவர்கள் ஒரு கட்டத்திலே அதிகமான விருப்பு வாக்கிலே வெற்றி பெற்று கொண்டு வந்தார் என்றும் அவருடைய வெற்றியை அறிவிக்கப்பட்டதென்றும் பின்பு அவர் வெற்றி பெறவில்லை என்று வென்றார் என்று அறிவிக்கப்பட்டதென்றார் அவாவுடைய குற்றச்சாட்டு ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது ஒன் ஒருக்கால் ரெண்டு தரமில்லை தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த சம்பவங்கள் அரங்கேறிக்கொண்டு வருகின்றது ஆனால் இதுக்கு உரிய தரப்புகள் உண்மையிலே அது சரியாக இதுக்கான விளக்கத்தை அது அரசாங்க அதிபராக இருக்கலாம் அல்லது தேர்தல் திணைக்கள உதவி தேர்தல் ஆணையாளராக இருக்கலாம் எவ்வருமே இவர்களுக்கான அந்த குற்றச்சாட்டுகளுக்குரிய விளக்கத்தை அவர்கள் சொல்லுவதில்லை இந்த இதனால் ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக எழுந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் இதில் என்ன நடந்தது என்று உண்மையிலே எங்களுக்கு சொல்ல முடியாது அதுக்காக நாங்கள் ரவிராஜ் திருமதி சசிகலா ரவிராஜ் அவருடைய ஆதங்கங்கள் அவருடைய கண்ணீர் உண்மையிலே ரவிராஜ் எப்படி செல்பவர் ரவிராஜ் அரசியலுக்கு முந்தியே என்னுடைய தனிப்பட்ட நண்பனாக இருந்தவர் கொழும்பிலே பின்பு தமிழர் விடுதலை கூட்டணியிலே அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே இணைந்து பயணித்த பொழுது நான் ஒங்கள் ஒன்றாக வேலை செய்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறிலே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஒரு உண்மையிலே ஒரு மாமனிதராக அவருக்கு விடுதலை பிள்ளைகளூர் ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள் தமிழ் தேசியம் சார்ந்து உறுதியோடு மிக தெளிவாக நேர்மையாக நிதியாக ப பயணித்த ஒரு மாவீரர் மா மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் அவருடைய மனைவியை கொண்டு வந்து இப்படி ஒரு அலங்கோலப்படுத்தினோ அதது ஒரு கவலைக்குரிய விடயம் அந்த வகையிலே தான் நினைக்கிறேன் தமிழர் விடுதலை கூட்டணி அரவிந்தன் அவர்கள் குறிப்பிட்டது போல முன்னாள் கூட்டணி உறுப்பினர் என்ற ரீதியிலே அவர்கள் சென்றிருப்பார்கள் அங்கே ஜென் ராமநாதன் அவரும் ஒரு தமிழன் ஒரு விதை பெண் அவல கண்ணீர் வடிக்கின்ற பொழுது ஆறுதலுக்காக அவர்கள் போயிருக்கின்றார்கள் சிவாஜிலிங்கம் போனார் ஆனந்தி போனார் எல்லாருமே மனிதநேயத்தோடு மனிதாபிமானத்தோடு போனார்கள் இதிலே அங்கஜன் கூட சொல்லுகின்றார் நீங்கள் வெற்றி பெற்றதாக நானும் கேள்விப்பட்டேன் பின்பு வெற்றி பெறவில்லை என்று அறிவிக்கிறார்கள் அது கவலைக்குரிய விடயம் என்று அதிலே அங்கஜன் கூட போய் சொல்லியிருக்கின்றார் அப்போ இப்படியாக இந்த அநீதிகள் அக்கிரமங்கள் இழைக்கப்படுகின்றது உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய கவலைக்குரிய விடயம் ஆனால் இதுக்கு உதான தெளிவுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விழாக்கப்படுவது விளக்க வழங்கப்படுத்துவதில்லை இதனால் தான் இந்த பிரச்சனை இன்று வரைக்கும் அது ஒரு சந்தேகத்துக்குரியதாக கேள்விக்குரிய பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கின்றது இது ஒரு யாழ்ப்பாணத்தில் இது உண்மையிலே இது ஒரு ஏன் இப்படி மூன்று தரமும் தொடர்ந்து நடக்குதுன்றது தெரியவில்லை இதே தேர்தல் திணைக்களம் இருக்கு சுயாதீன குழு ஆணை குழு அண்டார்கள் நீதியாக நேர்மையை நடக்குது என்றார்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டும் என்ன இவ்வளவு மாவட்டத்தில் இங்கே நடக்காத யாழ்ப்பாணத்தில் மட்டும் நடக்கிற காரணம் என்ன ஏதோ சூழ்ச்சிகள் இருக்கின்றது என்றுதான் நான் நம்புறேன் அன்று இரவு வாக்கு எண்ணும் நிலையத்தில் அன்று இரவு நடந்த சம்பவம் அனைவருடைய மனவேதனைக்குள்ளாகிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்பட்டது நான் கே மாமனிதர் ரவிராஜனுடைய மகள் அந்த இடத்தில் கண்ணீர் விட்டு கதறிய கூறிய ஒரு வசனம் அப்பாவை கொன்றது போன்று உங்களையும் கொண்டு விடுவார்கள் வாருங்கள் போவோம் என்று அவர் அம்மாவை அழைத்து கத்தியிருந்தார் சுமந்திரன் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அந்த இடத்துக்கு வருகின்ற போது தன்னுடைய பாதுகாப்பு எஸ்தியப்பையும் கூட்டி வந்திருந்தார் அதனால் தான் கலவரம் இருந்தது நாட்டில் வடகிழக்கில் இராணுவம் அதிகரிக்கப்படுகிறது இராணுவ ஆட்சி மலரப்போகிறது என்று கூறுகின்ற சுமந்திரனுக்கு இவ்வளவு எஸ்டிஎ பாதுகாப்பு தேவையா என்று சிலருடைய கேள்வி இருக்கிறது அது அவருடைய தனிப்பட்ட இதாக சிலர் கூறுகிறார்கள் அன்று நடந்த அந்த விடயம் அனைவருடைய மனங்களையும் பாதித்த விடயம் உங்களுடைய அந்த நடந்த விடயத்தை எப்படி நீங்கள் அதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்ததுக்கு பிறகுதான் நாங்கள் மிகவும் மனவேதனைப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் கையில் தான் போய் ஆகப்பட்டிருக்கிறான்றதை எங்களுக்கு பொறுக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் அவ வந்து கொண்டு வருவதற்கு இவர்கள் தான் பாடுபட்டவர்கள் கொண்டு வந்தவர் அப்போ அவர் ஆறுதலுக்காவது ஒரு வார்த்தை அவட பேசி வாங்க நிலைமையை விளங்கப்படுத்தி இருக்க வேண்டிய பொறுப்பு திரு சுமந்திரன் அவர்களுக்கு இருக்கு அவர் அதை விட்டுவிட்டு தான் தன்னுடைய இராணுவ அதிகாரிகள் அவர்களுடைய ஆதரவாளர்களை தா பார்க்கும்போது அவர் பார்த்து பார்த்துக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அது மிக மோசமான ஒரு விஷயம் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த தலைமை கட்சி அதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கணும் என்று சொன்னால் தங்களுடைய வேட்பாளருடைய ஆதரவாளர்களை எஸ்டிஎஃப்பினர் தாக்குகின்றார்கள் என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைமை தான் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அந்த நிலைமையை க கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு சுத்திர சுமந்திரன் கையில் அண்ட் இருந்தது அவர் அதுலேருந்து விலகி தான் நின்று பா பார்வையில்தான் நின்றாரே தவிர அவர்களை பாதுகாப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் அடுக்கையில் அதை விட திருமதி சசிகலா ரவராஜ் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட அவர் சொல்ல அந்த இடத்திலே அவர் தயங்கி கொண்டிருக்கின்றார் அப்போ இன்று வரைக்கும் அவருக்கு அவர்களுடைய மனதில் அந்த குற்ற உணர்வு இன்றைக்கு அவற்றை மனதுக்குள்ளே இருக்கின்றது நான் குவார இவ்வாறு சசிகலாவுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக அவர்கள் கதறி அழுகின்ற சந்தர்ப்பத்தில் தமிழரசு கட்சியினுடைய பிரச்சனை என்றால் தெலோ அந்த இடத்தில் குரல் அவருக்கு சார்பாக குரல் கொடுக்காம இருந்தது அப்படி என்றில்லை உண்மையிலே அன்று நடந்த சம்பவத்திலே நான் நிற்கவில்லை நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வெளியேறிவிட்டேன் ஆனால் அதில் சுமந்திரன் வந்து அரசாங்க அதிபரோடு நீண்ட நேரம் கலந்துரையாடி கொண்டு அறையிலே இருந்தார் என்றும் ஏனைய வேட்பாளர் திருமதி சசிகலா அவர்கள் கூட அரசாங்க அதிபரை சந்திக்க போக கேட்க அவாவை விடையில்லை என்றும் ஆனால் அவர் மட்டும் நீண்ட நேரம் உரையாடிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவாவுடைய ஒரு குரல் பதிவை நான் பார்த்தேன் அப்படியாக ஒரு பாரபட்சம் காட்டி இவர் வெண்ட அவ வெ சொல்லி அறிவித்த பிற்பாடு இவர் அவ வெல்லவில்லை இவர் தான் வொரி அறிவிக்கின்ற பொழுது அங்கே கலைபெறம் மூலத் தொடங்கிவிட்டது அப்பொழுதுதான் அறிவித்த பிற்பாடு சுதந்திரன் வெளியே பெறுகின்ற பொழுது அங்கே நின்ற ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் மட்டுமில்லை ஏனைய கட்சியாளர் சேர்ந்தவர்கள் கூட சுமந்திரனுக்கு எதிராக கூக்குரலிட தொடங்க அந்த இடத்துல எஸ்டிஎப் தாக்கியிருக்கின்றது அதாவது பூங்குடுதீப்பை சேர்ந்த கருணாகரன் நாவலன் என்று சொல்லப்படுகின்ற வேலனை பிரதேச சபை உறுப்பினர் தாக்கப்பட்டிருக்கின்றார் முன்னாள் போராளி தெல்லிப்பாளையைச் சேர்ந்த தனுவன் என்ற ஒரு போராளி தாக்கப்பட்டிருக்கின்றார் இருவரும் மனித உரிமை சுதந்திர கட்சியின் சுண்ணகம்

தமிழரசு கட்சியை இருக்கும் சும்மா ரெண்டு ஆதரவாளர்கள் இதுதான் நடந்தது அன்றைக்கு ரெண்டு பேர் மனித ஒரு மானக்குழுவில் இப்போ கோல் கோல் பண்ணியிருக்குது மனித விருமானக்குழு என்று கேள்விப்பட்டேன் இப்படியாக இவர் ஒரு காட்டு அடித்தனமாக இப்படி ஒரு படையணி போல இவர் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் வீடுகளுக்குள்ள போய் போடுறாங்க எல்லாம் வீடுகளுக்குள்ள போய் இப்போ இப்போ காட் பண்ண சனங்களெல்லாம் பயப்பட்டு வெருண்டு இப்படியாக ஒரு மோசமான இதெல்லாம் உண்மையான ஒரு ஒரு ந ஒரு ஜனநாயகவாதிக்கு ஒரு நேர்மையாக நீதியாக செயல்படுபவருக்கு இந்த பாதுகாப்பு அது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் என்னென்றால் ஒரு தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள்ட்ட நாங்கள் யாருக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் இந்த இனம் குரல் பாடுபடுகின்றது இந்த இனத்துக்கு யாரால் அநீதி விளைக்கப்படுகின்ற இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர் அவர்களோட பாதுகாப்போடு வந்து நின்றோண்டு எங்களோட மக்களுக்கு எங்களோட இளைஞர்களுக்கு தாக்குதல் நடக்கும்போது இவர் அதை பார்த்து கொண்டு சொன்னால் அப்போ இவர் எப்படி தமிழ் தேசியம் சார்ந்து செயற்பட போகிறார்கொரு கேள்விதான் எழுதும் உண்மையில் உங்களுக்கு தெரியும் அவர் கொழும்பிலே ஒரு தொலைக்காட்சியிலே சென்று நான் விடுதலை எப்பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் பிரவாகரனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுடைய அரசியல் நடவடிக்கையும் போராட்டத்தையும் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் அங்கீகரிக்கவில்லை என்று வெளிப்படையாக சொல்லி போட்டார் சொல்லி சொல்ல சொ சொல்வது மட்டுமில்லை அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்து வேறு உண்டை சொல்கிறார் ஆனால் இந்த என்றது உங்களுக்கு தெரியும் தானே ஐம்பதனாயிரம் வடகிழக்கிலே நாங்கள் ஐம்பதனாயிரம் போராளிகள் இறந்து இருக்கிறோம் மிதவாத கட்சி தலைவர்கள் கூட கனவே இறந்திருக்கிறார்கள் இங்கே அரவிந்தன் மாநகர சபை உறுப்பினராக இருக்கின்ற பொழுது நான் நிற்கின்றேன் என்னுடைய சகோதரி வீட்டிலேயே கோணாந்தோட்டத்திலே நான் நிற்கின்ற பொழுது பெரிய ஒரு குண்டு வெடிப்பு சத்தம் அலறுது அப்போ நான் என்னடா குண்டு வெடிக்குதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தால் பார்த்தா மேஜர் சிவபாலன் முக்கியமான மாநகர சபை அதிகாரிகள் இப்படி பல பேர் குண்டுபடிப்பிலே ஜாழ் இந்த இந்த அதாவது ஜாழ் சபை இந்து இதுக்குள்ளே பலி நீங்கள் அதில் இருந்தீர்கள் போல இருக்கு அதே போல் உங்களுக்கு தெரியும் ஜோ சரோஜினி யோகேஸ்வரன் திருமதி அபா மிதவாத தலைவி அமிர்தலிங்கம் ஐயா அதே போல் யோகேஸ்வரன் ஐயா தம்பி முத்து அங்கே அங்கே மூதூர்லே த தங்கத்துறை ஐயா இப்படி யோசப்பர்ரா சிங்கம் ஐயா இப்படி ரவிராஜ் சிவனேசன் இப்படி இவர்கள் மிதவாதத்திலே போராட்டத்தின் பேரில் கொல்லப்பட்டார்கள் அவர்களுக்கு ஒரு தியாகம் இருக்குது பங்களிப்பு இருக்குது நாங்கள் போராட்ட ரீதியாக பல இயக்கங்களுக்கிலே நாங்கள் இருந்து பல இழந்திருக்கின்றோம் விடுதலை புலிகளும் இழந்திருக்கிறார்கள் அப்போ நாங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வழிக்கிட்ட நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் மக்களையும் மண்ணையும் நேசித்து எங்களோட உடல் உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையும் நாங்கள் தான் நாங்கள் வறுமையாக இந்த மண் மீட்புக்காக இனத்தின் விடுதலைக்காக வெளிக்கிட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய சுயநிலத்துக்காக

நான் ஒவ்வொரு மேடையிலும் நின்று பார்த்துருக்கேன் கண்ணால முன்னாலே பார்த்தேன் விடுதலை புள்ளிகளுடைய சகல அரசியல் பிரிவு முழு தலைவர்களும் மேடைகளை ஆதரித்து பேசினார்கள் நாங்களும் பேசினோம் விடுவிடா பிரசாரங்கள் செய்தோம் இந்த சிறு கூட்டங்களை எல்லாம் நடத்தினோம் பெரிய பரப்புற கூட்டங்கள் எல்லாம் செய்தோம் அப்பொழுது தமிழில் விடுதலை புள்ளி அந்த பேரழிச்சி அந்த தந்தது ரெண்டாயிரத்தி ஆணை என்ன கோரிக்கை தமிழ் மக்களுடைய வேக பிரதிநிதிகள் தமிழில் விடுதலை புரியல் அதுக்கு தான் இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் இதை தமிழ் தேசிய கூட எப்படி சம்பந்தனையை மறக்கலாம் அப்படியான கூட்டமைப்புகளை வந்த சுமந்திரன் என்னென்று விடுதலை புள்ளிகளை மறக்கலாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் சிங்கள மக்களோட ஐந்து வயதிலிருந்து கொழும்பிலே தான் வளர்ந்ததை பெருமையாக சொல்லி போட்டு இங்கே வைக்கவில்லை அவருடைய கருத்துக்கு எதிராக உங்களுடைய தலைவர் சொல்லுமா அப்படியானவர் அன்று அவருக்கு எதிராக நடவடிக்கை எது எடுக்கவில்லை தமிழரசு கட்சி மீது அபாண்டமாக பழி சுமத்து கோயில் சுமத்துகிறார் என்று மாவட்ட மகளிர் அணி தலைவி உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் ஆனால் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் உட்பட தமிழரசி கட்சியின்

இன்றைக்கு வரைக்கும் நிலவும் மட்டும் தான் அதுகள் இருக்குது தவிர ஈபிஆர்ல வழியில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வழியில் விக்னேஷ் உண்ணயா வழியில்லை ஏன் அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இவருடைய இந்த எழுந்தமானத்தில் இவர் எடுக்கின்ற முடிவுகள் மற்ற கட்சிகள் மற்ற கட்சியின் முக்கியத்துவர்களோடு கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கிற முடிவுகள் தான் இவர் எல்லாரும் வழியில் வந்ததுக்கான காரணம் ஒரு சந்தர்ப்பத்திலே கட்சி இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது தமிழக கட்சி இப்படிப்பட்டவரை தொடர்ந்து இந்த கட்சியின் செயற்பாட்டில் வச்சிருக்க போதா இல்லையா என்ற கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும் இல்லை மத்திய குழு கூடி சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வெளிப்படையாக விந்தன் கனகரத்தினம் இந்த இடத்தில் கூற வேண்டும் ஒரு விடயத்தை ஊடக பேச்சாளர் ஊடக பேச்சாளர் பேச்சாளர் பதவி டெலோவுக்கு அல்லது பிளட்டுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானம்

என்ன முடிவுக்கு செலவு வர வேண்டும் என்கின்ற முடிவு அந்த இடத்தில் எடுக்கப்பட்டிருக்கத்தானே வேண்டும் இது ஏற்கனவே பத்திரிகைகளில் வந்து விட்டது பத்திரிகைகளிலும் வந்திருக்கின்றது நாடாளுமன்றத்தில் தனித்திய இணையதளங்களிலும் செய்தியாக வந்திருக்கின்றது அப்படி நாங்கள் அப்படியான ஒரு என்னென்று சொன்னால் இந்த இவர்களுடைய சர்வாதிகார போக்கு அல்லது இந்த விட்டு மனப்பான்மை அது மட்டும் இல்லை தேசிய பட்டியல் படியத்தை பாருங்களேன் கடந்த வருஷம் ரெண்டு தேசிய பட்டியலையும் பத்து வருஷம் வச்சிருந்தார்கள்

யாருக்கா எந்தெந்த கட்சிகளுக்கு இதை பங்கிடலாம் என்று கேட்டார்களா கேட்கவே இல்லையே ஒரு ஒப்புக அதுதான் இதை இது இது வந்து எங்களை தோப்பு தமிழில் விடுதலை கம் டிலோவை பாதிச்சிருக்கிறது புளட்டை பாதிச்சிருக்கிறது இந்த இதை த எங்களுடைய தலைவரும் அண்டும் கூட எங்களுடைய கூட்டத்தில் மாத்திரமல்ல தமிழரசு கட்சிக்குள்ள உள்ள தலைவர்களுக்கே தெரியாமல் தான் அவர்களுடைய அவர்களுடைய கட்டமைப்பு அவர்களுடைய ஒழுங்கம் ஒழுங்கீரம் அது அவர்களுடைய

ஆனால் கிருக்கோணம் என்றது எங்களுக்கு தீர்மானமாக இருந்தது தனித்தியங்கோணம் என்ற முடிவுக்கு நாங்கள் தான் என்று பேசியிருக்கிறோம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட போகிறது இருபதாவது திருத்த சட்டத்துக்குரிய அனுமதி முதலாவது அமைச்சரவை கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழர் தேச தேசம் தமிழ் தேசிய கட்சிகள் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருந்து இதனை எதிர்கொள்ள வேண்டும் எவ்வாறான விடயங்கள் உள்ளடங்கப்பட்டால் பொருத்தமாக இருக்கும் நிறைக்கிறீர்கள் அந்த வழியும் அதாவது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை உள்ளடக்கி தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அளவு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த அரசியல் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றதில் தான் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் அதே எல்லா கட்சிகளும் நான் நினைக்கிறேன் அது தொடர்பாக ஒரு அழு ஆணித்தரமான அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம் அழுத்தங்கள் என்று சொல்வதை விட அவர்களோடு கலந்து ஆலோசிப்பார்கள் அது நிச்சயமாக அதுதான் செய்யப்படக்கூடும் என்றால் நீண்ட ஒரு இப்போ வருட காலம் தமிழ் மக்கள் ஒரு தங்களோட நியாயமான போராட்ட கோரிக்கைகளை முன்வச்சு போராடி கொண்டு வந்த இனம் இன்றைக்கு எழுந்தமானத்தில் நாங்கள் அந்த கோரிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு சரணாகதை அரசியல் செய்ய முடியாத ஒரு நிலமையில தான் நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் அதுபடியாக நாங்கள் தமிழ் மக்களுடைய அவலாசங்களும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலேயாவது இந்த அரசாங்கம் தங்களுடைய வேலை திட்டத்துக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலில் விந்தன் விந்தென்கனநகரத்திலிருந்தான் ஜாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவார் என்று பல அரசியல் ஆய்வாளர்களும் கூறி இருந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வழக்கப்படவில்லை சில வேளைகளில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்ற போது அதிலும் சந்தர்ப்பம் மறக்கப்படுமாக இருந்தால் சில வேலைகள் மறக்கப்படுமாக இருந்தால் விந்தன்கரகத்தின்துடைய முடிவு ஒவ்வாறு அமைய பிறகு அது இப்போ அது அந்த அப்படி ஒரு மறக்கப்பட்ட தான் அந்த முடிவை என்னால் சொல்ல முடியும் இப்பொழுது சொல்ல முடியாது தமிழர் விடுதலை கூட்டணி என்று வருகின்ற மாகாண சபை தேர்தல் நடைபெறமாக இருந்தால் அந்த மாகாண சபை தேர்தலிலே எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது யாருடன் கூட்டணியா அல்லது மீண்டும் தனித்து எங்க கூட இல்லை நாங்கள் அது தொடர்பாக தான் இப்போ எங்களோட கட்சியினுடைய யாழ் மாவட்டங்களில் இருபத்தி மூன்றாம் தேதி நாளை மறுதினம் கூட இருக்கின்றது அதுக்கு பிறகு எங்களோட கட்சியினுடைய பொதுச்சபை கூடி அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவோம் அவ்வாறு நாங்கள் இந்த என்ன பொறுத்தவரை நாங்கள் இந்த தமிழ் தேசியம் சார்ந்து நிற்கின்ற அனைவரும் ஒரு அணியில் நிற்க வேணும் என்னுடைய சிந்தனையில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்னோட நாங்கள் இப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறதால நாங்கள் ஏனைய ஆகளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நிலைமை அது அந்த நிலைமை மாற்றப்பட வேணும் நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியே பிரிஞ்சு போக முடியாது அதுபடியாக நாங்கள் தமிழ் தேசியம் சாந்தினிக்கின்ற அனைவரும் ஒரு அணியில் நின்று போட்டி போடுவதுதான் தான் எங்களோட பிரதேசத்தை நாங்கள் தக்க வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நான் கருதுகின்றேன் அதுக்கான ஒரு வேலை திட்டத்தை ஏனைய கட்சி பிரதிநிதிகளும் அதை பற்றி உணர்ந்து இன்றைக்கு இருக்கின்ற ஆபத்து தமிழினத்துக்கு வந்திருக்கின்ற ஆபத்தை புரிஞ்சு கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம் குறிப்பாக என்னென்றால் இப்போ அரவிந்தன் சொன்ன விடியத்தோடு நான் ஒன்று உடன்பட வேண்டும் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தென்னிலங்கையிலேயே நூற்றி ஐம்பது பெரும்பான்மை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை எடுத்து விட்டார்கள் வடகிழக்கிலே தங்களை கூடுதலாக ஆதரித்து விட்டார்கள் தங்களுடைய பிரதிநிதிகளையும் கூடுதலாக தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று பொது ஸ்ரீலங்கா பொது பிரமண கட்சியினுடைய முக்கியஸ்தர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போ அவர்களுடைய நோக்கம் இங்கே தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் தங்களுக்கும் வடகிழக்கிலே மிக பெரும்பான்மையான செல்வாக்குகள் இருக்கின்றது ஆனபடியால் எங்களுடைய கதையை கேட்க தேவையில்லை என்று அவர்கள் ஒரு ஒரு பலவீனமாக எங்களை பார்க்கின்ற நோக்கத்தோடு கண்ணோட்டத்தோடு கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் இந்த இடத்திலே அரவிந்தன் குறிப்பிட்டது போல தமிழ் தேசியம் சார்ந்து நிற்பவர்கள் மட்டுமல்ல தமிழ்ச் தேசியம் சாராமல் கடந்த காலங்களிலே அரசிய அரசாங்கத்தோடு இருந்தால் அது ஈழ மகள் கட்சியாகவும் இருக்கலாம் அல்லது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாமல் இருக்கின்ற தமிழர் விடுதலை கூட்டணி போன்ற பழம்பெரும் அரசியல் கட்சியாக இருக்கலாம் சுயஸ்ர தலைவர் ஆனந்த சங்கரியா இருக்கலாம் பரதராஜ பெருமாள் போன்றவர்கள் இருக்கலாம் இப்படியான இந்த வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர அது ஒரு பொது நோக்கத்துக்காக தனிப்பட்ட சுயநலங்கள் தனிப்பட்ட நலங்கள் கட்சி நலங்கள் தனிநபர் நலங்களுக்கு கொள்கைகளுக்கு அப்பால பொது நலம் கருதி மக்கள் நலம் கருதி எங்களுடைய அரசியல் அப்பால் தனிநபர் விரோதங்களை கொள்கைகளை புறந்தள்ளி அதாவது கொள்கையின் அடிப்படையிலே தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தீர்வை தயாரிக்கின்ற ஒரு திட்டத்திலே சகல தமிழ் கட்சிகளும் ஒன்று சேரப்போனும் ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த தமிழ் தேசியம்

முன்வைத்துத்தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் மேடையேறினார்கள் என்று கூறியிருந்தீர்கள் விடுதலை புலிகள் முயற்சியினால் ஒன்றிணைக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிலும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆனந்த சங்கர்யா வலியேறி போகிறார் விடுதலை புலிகள் இருக்கும் போதே இவ்வாறு கட்சிகளை ஒன்றிணைக்கி ஒரு ஒரு கூட்டுக்குள் இணைத்து கொள்ள முடியாத போன சந்தர்ப்பத்தை நீங்கள் கூறுகிறீர்கள் நீங்கள் கூறுவது போன்று அனைவரும் தான் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று எப்படி சாத்தியம் யாரால் சாத்தியம் என்று ஊறு இல்லை நான் நினைக்கிறேன் இது வடகிழக்கு சேர்ந்த புத்தி கல்விமான்கள் பொது அமைப்புகள் புலம்பெயர் அமைப்புகள் இதில் ஈடுபாடு காட்ட வேண்டும் அண்மையில் எங்களுடைய தலைவர் அடைக்கலநாதன் அவர்கள் கூட விக்னேஸ்வரன் அவர்களோடு நாங்கள் இணைந்து செயல்படுறதுக்கு தயார் அவர் சொல்லியிருந்ததை வரவேற்கிறேன் என்று ஒரு கருத்தை சொல் அதே போல கையேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் பொதுநலம் கருதி மக்கள் நலம் கருதி இணைந்து பயணிக்க வேண்டும் கூட்டாக பாராளுமன்றத்திலே சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அப்போ இந்த நேசக்கரங்களை மற்றவர்கள் பற்றி கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இதிலே குரோதங்கள் தனிப்பட்ட விரோதங்களை கட்சி நலங்களை பதவி மோகங்களை விடுத்து இதிலே எல்லோரும் ஒன்றாக திரள வேண்டும் என்றது எங்களுடைய அபிலாசைகள் எண்ணங்கள் விருப்பமாகவும் இதைத்தான் தமிழ் மக்களும் எதிர்நோக்கி முதலாளம் சேர்ந்து சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று கூறிய அண்மையிலே இந்த தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு முக்கிய உறுப்பினர் முக்கிய பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவ்வாறு பதவிகளுக்காகத்தான் தமிழ் தேசிய கட்சிகள் பயணிக்கின்றது போன்று ஒரு மாயை தற்போது ஏற்பட்டிருக்கிறது இப்ப நான் இப்பொழுது கூட இந்த காலத்தில் நான் இதுல சொல்லலாம் நினைக்கிறேன் என்னென்றால்

பார்க்கும் இந்தியா பார்க்கும் இன்றைக்கு அதை விட தென்னிலங்கையும் பார்க்கும் தென்னிலங்கையும் பார்க்கும் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவர்களை பிரிவில்லை பிளவில்லை இது நியாயமாக இருக்கின்றது ஒற்றுமையாக இருக்கின்றது ஐக்கியமாக செயல்படுகிறார்கள் ஆனால் பிரிவில்லை ஐக்கிய இலங்கைகளுக்குள்ளே ஒரு தீர்வை சிங்கள மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இது நாங்கள் பிரிவில்லாமல் ஒரு தீர்வை கேட்கிறார்கள் என்று இந்த கட்சிகள் ஒன்று ஆனால் ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு திசையிலே நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு வாசியாக இருக்கும் எங்களுக்கு அது பலவீனமாக இருக்கும் எங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் தமிழினம் கூறுபட்ட ப படப்படுத்தப்படும் சிதறுண்டு போகும் எங்களுடைய கொள்கை அடிபட்டு போகும் எங்களுடைய இருப்பு இல்லாமல் போகும் எங்களுடைய மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே சமயம் எல்லாமே காலப்போக்கில் நிலங்கள் எல்லாமே அற்று போற சூழ்நிலை வரும் இந்த பிரிவினையால் இதுக்கென ஒதுக்கப்பட்ட நேரம் இதோடு நிறைவடைந்தது நிறைவடைந்ததால் தொடர்ந்து பேச முடியாது இருக்கிறது இந்த நிகழ்ச்சி எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டமைக்காக உங்கள் இருவருக்கும் கேபிட்டல் டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி இந்த நிகழ்ச்சியில் இந்த விடிவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார்கள் தமிழர் விடுதலை கூட்டணி சிரேஷ்ட உபதலைவர் சண்முகராஜா அரவிந்தன் அவர்கள் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரத்தினம் அவர்களும் இன்றைய விடுபெரு கட்சிகள் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இரண்டு பேருடைய கருத்துக்களையும் ஒப்பீட்டலகில் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் அப்போதுதான் தமிழர்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் அந்த விடயம் அனைவருடைய மனங்களில் இருக்கிறது தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றுடைய வேண்டும் என்று ஆனால் அரசியல் கட்சிகளில் இருக்கின்ற சில அரசியல் பிரமுகர்கள் அதனை விரும்புகின்றார்கள் இல்லை போல்தான் தென்படுகின்றது இந்த இருவருடனும் இந்த முடிவு நிகழ்ச்சியில் முடித்துக் கொண்டும் எதிர்ப்புகின்ற வாரத்திலும் இனி இரண்டு அரசியல் பிரமோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் எஸ் டி சுமன் வணக்கம்